வணக்கம். இது உங்கள் நீமூ டிவிஎம் சேனல். நான் சதீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, யூடியூப் டேகை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது யூடியூப் டேக் தானே, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாதாரண விஷயம் தான் நினச்சிங்கன்னா இல்லைங்க. யூடியூப் டேக் என்பது யூடியூப் கீவேர்ட்ஸ்னு அர்த்தம். அதாவது உங்களுடைய வீடியோஸை 90% உங்களுடைய வீடியோஸை உலக லெவலில் ரீச் பண்ண வைக்கிறது யூடியூப் டேக் மட்டும்தாங்க. அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, நல்லா வளர்ந்த சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் அவங்களுடைய டேகெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப செம்மையாக வச்சுருப்பாங்க டேக்ஸ். அதனால தான் அவங்களுடைய சேனல் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான ரீசன். அவங்க அந்தளவுக்கு யூ டேகுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலனா கூட அவசியம் இல்லை, அவங்க வீடியோஸ் வந்து ரீச் ஆகிடும். ஆனால் பிகினிங் யூடியூபர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுற யூடியூபர்ஸ்லாம் கம்பல்சரி டேகில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடியோவில் எந்த அளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுடைய டேகுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதாவது நான் அந்தளவுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டேக் அந்தளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு இந்தியா மேப்பை பற்றி ஒரு டேக் போடுறேன். அவங்க ப்ளே ஸ்டோரில் போயிடலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டேக் TAG டேக் யூ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். வந்துச்சு பாருங்கள். டேக் யூன்ற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால அன்இன்ஸ்டால் ஓப்பன் காமிக்கிட்டு நான் ஓப்பன் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன். ஓப்பன் கொடுத்துட்டு உள்ளே போகும்போது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய யூஆர்எல் அப்படி இல்லைனாக்கா ஜிமெயில் ஐடி கொடுத்துட்டு உள்ளே போங்க. இந்த ஆப்பினுடைய ஹோம் பேஜ் தான் டேக் யூன்னு வரும் பாருங்கள். இந்த இடத்துல நான் ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். சஜஸ்ட் கீவேர்ட், கெட் டேக்ஸ் ஃப்ரம் யூஆர்எல், ஃபைண்ட் காம்பிடிட்டர்ஸ், பில்டு யூடியூப் பேக் லிங்க்ஸ், டேக்ஸ் ஆஃப் இந்தியா, டேக்ஸ் ஆஃப் டுடே, மோர் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கெட் டேக்ஸ் ஃப்ரம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், சர்ச் ஆப்ஷன் இருக்குங்க, அதுக்கு மேலே யூடியூப்ன்றதை கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். யூடியூப்ன்றதை கொடுத்துட்டு உள்ளே போயிடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நான் இந்தியா, நான் சொன்னீங்களா இந்தியா மேப்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கு இல்லைங்களா, அந்த வீடியோவை சர்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வீடியோ சர்ச் பண்ணிட்டு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து லிங்க்கை காப்பி பண்ணிக்கலாம். அந்த வீடியோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, அந்த ஆப்புக்கு போயிடுங்க. அந்த டேக்யூன்ற ஆப்புக்கு போயிட்டு இந்த அந்த லிங்க்கை காப்பி பண்ணிங்கன்னா அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவுக்கான டேக் மட்டும் இங்கே வரும். இப்போ அந்த வீடியோக்கான ஹேட் வரும், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோக்கான டேக் வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாம் கீவேர்ட்ஸ், அந்த வீடியோக்கான கீவேர்ட்ஸ் டேக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இந்தியா மேப் எக்ஸ்பிளைன்ட், கேபிட்டல் சிட்டிஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியான்னு இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த இந்தியா மேப்புக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீடியோவுக்கு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், அதாவது எப்படிலாம் வியூவர்ஸை சர்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு நம்ம நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ம வேர்ல்டு முழுக்க, அதாவது நம்ம வீடியோ ரீச் ஆகும், நம்ம வீடியோனுடைய சேனலும் ரீச் ஆகும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் ஆகலாம். அப்படி இல்லைன்னா, நீங்கள் டேகை கண்டுக்கவே இல்லைன்னா கட்டாயமாக வீடியோ டெவலப் ஆகாது, உங்கள் சேனல் டெவலப் ஆகாது, உங்களுக்கு வியூஸ் கிடைக்காது, சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஸ்லோவாக ஆகும். ஆனால் இந்த இப்படி நீங்கள் டேக் கொடுக்கும்போது 90% உங்களுடைய சேனலுடைய க்ரௌத்துக்கு டேக்ஸ் தான் முக்கியமான பங்கு வகிக்குதுன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. சரி, வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறோம், அதுக்கான டேக்கை எப்படி வைக்கணும்னு தெரியல. இப்போ சஜஸ்ட் கீவேர்டுன்றது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல போய் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போ யூடியூப் டிப்ஸ்னு போட்டு இதுக்கான கீவேர்டு எனக்கு தெரியல, நான் செக் பண்ணுறேன் என்ன சஜஷன், எந்த வேர்டு வைக்கலாம், என்ன கீவேர்டு வைக்கலாம் செக் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே நம்மளுக்கு சஜஷன் கொடுக்கும், ஒரு சில கீவேர்ட்ஸ் அதே கொடுக்கும் நம்மளுக்கு. இதை கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போய் யூடியூப் டிப்ஸ், யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், யூடியூப் டிப்ஸ் மலையாளம், யூடியூப் டிப்ஸ் தமிழ், யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன் தமிழ்னு சொல்லிட்டு எவ்வளோ கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாருங்க. இந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸும் போட்டுக்கலாம், அதுவும் நம்மளுக்கு கீவேர்ட் சஜஷன் பண்ணும். சரி, அதுவும் இல்லை நான் வேறு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைண்ட் காம்பிடிட்டர்ஸ்ன்னு இருக்க பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டு உங்கள் பிரபலமான சேனலை இந்த இடத்துல சர்ச் பண்ணலாம்.
பிரபலமான சேனலை சர்ச் பண்ணும்போது எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சேனலில் என்ன கீவேர்ட்ஸு உங்கள் வீடியோக்கு மாதிரி சம்மந்தப்பட்ட வீடியோக்கு என்ன கீவேர்ட்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த கீவேர்ட்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் அந்த டேகை நீங்கள் காப்பி பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்கள் சேனலுக்கு உங்கள் வீடியோவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பில்டு யூடியூப் பேக் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல போயிட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேக் எப்படி வைக்கணுன்றத தெரிஞ்சுக்கணும் வந்து உங்கள் வீடியோவுக்கு டேக் வைக்கலாம். இப்படி நீங்கள் டேக் வைக்கும்போது உங்கள் வீடியோ வந்து நிறைய வியூஸு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு சேனலும் டெவலப் ஆகும். இப்படி தான் வந்து நம்ம சேனலை டெவலப் பண்ணணும். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுறீங்க, முடிஞ்சால் இதை ஒரு ஷேர் பண்ணுறீங்க. நன்றி.